80s 90s பானுக்கு மட்டுமே தெரிஞ்ச முகம், 2K கிட்ஸ்க்கு தெரியாத முகம், இயக்குனர் ஆபாவாணன். அவரை பற்றின வீடியோ பதிவு தான் இது. தமிழ் சினிமாவில் ஹீரோ என்ட்ரிக்கு மட்டுமே கைத்தட்டி விசில் அடித்த ஃபேன்ஸ் முதல் முறையாக திரையில் ஆபாவாணன் வழங்கும் அப்படின்னு வரும்போது கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அது ஆபாவாணனுக்கு மட்டும்தான் நடந்தது. தன்னோட முதல் ஷார்ட் ஃபிலிமான எக்கோ மர்டர் படத்தை முழு நீள படமாக ஊமை விழிகள் அப்படிங்கிற பேரில் எடுத்தார். சாதாரணமாக ஒன்றும் அந்த படத்தை அவர் எடுத்துடல. பல போராட்டத்தை சந்தித்து தான் அந்த படம் திரைக்கே வந்துச்சு. படத்தை பார்த்த சென்சார் போர்டு படத்தை ஃபுல்லாக தடை செஞ்சிட்டாங்க. தன்னோட முதல் படம் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிகிட்ருக்கேன்னு தோண்டு போகாமல் மும்பை ரிவைசிங் கமிட்டியில் படத்தை போட்டு காட்டி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி திரைக்கு கொண்டு வந்தது படக்குழு. அது வரைக்கும் மக்கள் பார்த்த சினிமாலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அது. படத்தில் வர பாட்டி கதாபாத்திரம் மிரட்டியிருப்பாங்க. படத்தோட அத்தனை பாட்டும் சூப்பர் ஹிட். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் படம் மிரட்டலாக இருக்கும். முதல் முறையாக ஒளிப்பதிவு பற்றினா தமிழ் ரசிகர்கள் பேசினாங்க. குறிப்பாக ரமேஷ்குமார் அவரோட ஒளிப்பதிவில் வர கிளைமேக்ஸ் சீன் 100 கார்கள் ஒரு ஸ்பாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சர்ரு சர்ன்னு வரும். அந்த காட்சியை பார்த்து ஃபேன்ஸ் மிரண்டு போனாங்க. விஜயகாந்த் அவரோட பங்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். டிஎஸ்பி தீனதயாளன் கேரக்டரில் கச்சிதமாக பொருந்திருப்பார் விஜயகாந்த். படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட வெற்றி ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கும் ஒரு விசிட்டிங் கார்டாக அமைஞ்சுது. அடுத்த படைப்பாக உழவன் மகன் வந்தது. இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்படி வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே பென்ஹர் படத்தில் வர சேரட் ரேஸ் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதை தமிழில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அபாவாணன் ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக அந்த டீம் உழைச்ச உழைப்பிற்கே அபாரமான உழைப்பு. இப்போது அவ்வளோ தொழில்நுட்ப வசதிகள் இருந்தும் அப்படி ஒரு காட்சியை நிச்சயம் அமைக்க முடியாது. அந்த ரேக்லா பந்தயம் அட்டகாசமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத சிறப்பான சவுண்ட்ஸ் செந்தூர பூவே படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக ட்ரெயினில் வர சண்டை காட்சியில் 2 ரயில் ஓடுற சத்தத்தை பதிவு செஞ்சு படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிரட்டலாக இருக்கும். படத்தை பார்த்த இயக்குனர் ராம்கோபால் வர்மா அன்னபூர்ணா நிறுவனத்துக்கிட்ட படத்தை டப்பிங் செஞ்சு வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க அதை நிராகரிச்சிட்டாங்க. வேற ஒரு கம்பெனி தெலுங்கில் வெளியிட்டுச்சு. படம் 255 நாள் ஓடி வசூல் சாதனை படைக்க அன்னபூர்ணா நிறுவனம் ராம்கோபால் வர்மா கணிச்சது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு படத்தை இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. அந்த படம் தான் சிவா, தமிழில் உதயம். ராம்கோபால் வர்மா செஞ்ச முதல் காரியம் ஆபாவாணன் அவர்களை மீட் பண்ணி இந்த சவுண்ட் தொழில்நுட்பத்தை தனக்கு சொல்லித்தரணும்னு கேட்டு ஆபாவாணன் அவரோட டீமை உதயம் படத்தில் வேலை செய்ய வச்சது தான். இன்றைக்கும் அந்த சைக்கிள் செயின் சீனில் சவுண்டு தான் பிரதானமாக இருக்கும். அந்த படத்தோட ஃபைட் சீன்ஸில் அடி நிஜமாக உழற மாதிரி சவுண்ட் டிசைன் அமைச்சிருப்பாங்க. இணைந்த கைகள் படம் பல சாதனை புரிஞ்சுது. 70mm திரை இல்லாத பல தியேட்டர்ஸில் வேஷ்டியை ஸ்க்ரீனாக கட்டி படத்தை காட்டியிருக்கிறாங்க. மும்பையில் ஒரு தேட்டரில் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம தேட்டரில் கலவரம் ஆகி தேட்டருக்கே ஒரு மூடு விழா நடந்தது. தமிழ்நாட்டில் கூட்ட நெரிசலில் 2 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு அப்பயே செய்தியெல்லாம் வெளியாச்சு. படத்தோட இன்டர்வல் சீன் இன்றைக்கும் பேசப்பட்டு வருது. படத்தில் பிரிட்ஜில் ஒரு ஃபைட் சீன் வரும். அதுக்கான சவுண்ட் எஃபெக்ட் அற்புதமாக இருக்கும். ஆடுகள் நிறைஞ்சிருக்கிற பாலத்துக்கு அடியில் ஆற்று வெள்ளம் ஓடும். அந்த 2 சத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சண்டை காட்சியில் அருண் பாண்டியன் போடுவார். மிக துல்லியமாக இருக்கும் இசைக்கோர்வை. தமிழில் முதல் முறையாக டிடிஎஸ் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செஞ்சது ஆபாவாணன் தான். அந்த படம் கருப்பு ரோஜா அப்படிங்கிற படம். அது மட்டும் இல்லை, முதல் முறையாக பிளாக் மேஜிக் பற்றி தமிழில் படம் வந்தது. படத்தில் சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். படம் ஆரம்பித்து 45 நிமிஷத்தில் மிரட்டலாக இருக்கும். ஒரு நல்ல ட்ரை. இவருடைய வரா வராம் பூச்சாண்டி பாட்டு ரொம்ப ஃபேமஸ். இவர் ப்ரொடியூஸ் பண்ண கங்கா யமுனா சரஸ்வதி சீரியலோட பாடல் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. மறுபடியும் ஆபாவாணன் வழங்கும் அப்படின்னு தியேட்டரில் பார்க்க ஆசையாக இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கணும். இப்போ இருக்கிற ஓடிடியில் இவரோட படங்கள் ரிலீஸ் ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இவரோட படங்களை பார்க்க ஒரு வாய்ப்பு அமையும். ஆபாவாணன் திரைச்சிற்பி அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காரு. அதில் அவருடைய படம், சாங்ஸ், காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இவர் போன்ற மகத்தான கலைஞர்களோட புகழ் என்றைக்கும் நிலைச்சு நிற்கணும். அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள்.